சிவைய நமக நம்மிடம் தீட்சை வாங்கியனவர். அவருடைய அனுபவங்களை தொலைபேசியில் பகிர்ந்தது எனக்கே தெரியாமல் ரெக்கார்டாயிருந்தது. அதை இறைவனுடைய புகழை இந்த உலகுக்கு பரப்ப வேண்டும் என்பதற்காக மற்றவருடைய ரகசியம் பகிர்வது கிடையாது. நீங்களும் கேட்டறியுங்கள். சிவாய நமக. பூச்சி ஏற மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காலி, அதுக்கப்புறம் இவர்லாம் வந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே அந்த இதுலயே தெரிஞ்சுது. அப்ப கண் வந்து அரை கண்ணாவே இருக்கு. நல்லா பார்த்தேன், நல்லா உணர முடியுது இல்லையா அவர செம்மையாங்க. ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு பயங்கர சிக்கன் ஸ்மெல்லி, அதனால ஒரு மூணாவது நாள் வந்து செம்ம ஆட்டம். அதனால ஆடி அப்படியே ஃபுல்லா வேர்த்து ஊத்தி எந்திரிச்சு வந்தேன் வெளியில. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு கை மட்டும் ஆடிட்டே இருக்கும். எனக்கு சரியான காட்சிங்க அது. ரொம்ப அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான், இந்த அளவுக்கு எல்லாம் வந்து இருப்பாங்களா அப்படிங்கறது. நான் அந்த வெளியில பார்த்தேன் பாருங்க, போன வருஷம் அதே மாதிரி பார்த்தேன் நானு. என்னன்னா இந்த இது வந்து ஃபுல்லா முடி விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அழகா உட்காந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட சுவாமி புரியல, எங்க கிட்ட இருக்கிற கருமிட்டி வந்து முடி விரிச்சு போட்ட மாதிரி தான் இருப்பாரு. பாவை செஞ்சு தரும் போதே முடி கூட தரம் வேற. அப்ப இவருதான் எனக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா முடி இருக்கு அதே மாதிரி கருமட்டி சாணத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி கிடையாது. நமக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படிதான் உருவாமிச்சிருக்காங்க. நமக்கு சுவாமி வச்சிருக்கோம், அவருக்கு முடி விரிச்ச மாதிரி தான் வரைய பண்றோம். அதே மாதிரி ஆவணம் பண்றதும் அது மாதிரி முடி வச்சுக்கலாம். ஓஹோ சரி சரி சரி. ஆனா வந்து ரெண்டு குட்டி கொம்பு மட்டும் இருக்குமா, ஒரு ஒரு சின்ன சுண்டு வரல சைஸ்ல ரெண்டு கொம்பு இருக்குது. நான் பார்த்தேன், போட்டோ எடுக்கலாமா ஜி? உங்களுக்கு பார்த்து சொன்னா வரலாம். நீங்க வைஃப் கிட்ட உங்க என்கிட்ட மற்றவங்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அனுகூலம். சரி ஓகே ஓகே. நான் அதான் சரி உங்களுக்கு நான் எடுத்து வைஃப் வந்து உங்களுக்கு அனுகூலமா இருக்காங்கன்னா வைஃப் வந்து பேக்கு திச்சு வந்தது. ஓ சரி சரி சரி. நம்மள தவிர யாருக்கு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சரி சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் பார்த்தா சொல்றீங்க? சரி சரி சரி, அது நான் சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 விஷயம், இந்த இடத்துக்கு நான் பேசிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த வக்கீல் இன்னைக்கு காலையில அவரே போன் பண்ணாருச்சு. அவரே போன் பண்ணி, என்னங்க இடம் வந்து ஏங்க நீங்க மூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு யாருங்க மூவ் பண்ணி கொடுக்கறது, நீங்க தானே பண்ணி கொடுக்கணும். 50,000 ரூபாய் காசு வாங்கின்னு பத்தத்தை கையில கொடுத்தீங்க, ரெண்டாவது எதனா பேசுனீங்களா அப்படின்ற. இல்ல இல்ல நம்ம மூவ் பண்றோம், அதை முடிச்சுக்கிறோம் ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு. வேலையில இங்க பாருங்களேன், வேலையில வந்து 28ஆம் தேதி என்ன சொன்னாங்க, டியூட்டி வந்து நைட் ஷிப்ட் என்னால வர முடியாது, வீடு வந்து கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கரண்ட் வேற இல்ல, அதனால நைட் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் வந்து இல்ல இல்ல நீ நாளைல இருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்ட் பாத்துட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவரே போன் பண்ணி, இல்ல இல்ல நீ வந்துருப்பா நாளையில இருந்து அப்படின்ட்டு. எங்க நைட்டு வரமாட்டேங்க, பரவாயில்ல நீ வாப்பா அப்படிங்கிறாரு. நீங்க உங்களுக்கு தீட்சை தரத்துக்கு முன்னாடியே வரும்போதுலாம் சாமியாண்ட, இப்ப நான் எப்பவுமே வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களா, ஒரு 101 ரூபாய் சம்பளம் வாங்கினதும் சாமியாண்ட வச்சிருவேன் காணிக்கையா. அது திருப்பதிக்கு எடுத்து போய் முட்டியில போட்டுருவேன். அந்த அந்த காசு தாங்க நான் எடுத்துக்கிட்டே வந்தேன். நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவேன், எனக்கு சுத்தமா இருக்காது என்கிட்ட. அந்த காசு சாமி கிட்ட இருக்கிற மொத்தம் 4,600 ரூபாய் இருந்து எடுத்துட்டேன். அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துதான் பெட்ரோல் போடுறது, என்னோட செலவு பாக்குறது, வீட்டுக்கு சாப்பிடுறது, இப்படிதான் இருந்தேன் நானு. இப்ப 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 பரவாயில்ல பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நல்ல இன்கம் டெய்லி ஏதாவது ஒரு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. மாற்றம் தெரியும். நாமக்கல் அந்த மாதிரி வராது இல்லையா, சுத்தமா 0.5 வண்டி கார் எல்லாத்தையும் வித்துருந்தாரு. நம்மகிட்ட வந்து வந்து போன பேருக்கு இப்ப ஃபுல்லாமே திரும்ப புதுசா ரினியூ பண்ணிட்டு வராரு. அவரு இப்ப பயிரை வசதியும் தர சொல்லியிருக்காரு. சரி 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 ஜி. ஜி எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வீடு வந்து கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால கொஞ்சம் காடு மாதிரி இருக்காங்க. அதை வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து ஒரு ஒரு கல் வடிவத்துல வடிச்சு நம்ம வெளியில வந்து ஒரு சும்மா ஒரு ஒண்ணு